ஓம் இருபது இனிமையான குழந்தைகளே உங்கள் உறுதிமொழி எதுவரை நான் தூய்மையாகவில்லையோ அதுவரை தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பேன் ஒரு தந்தையிடம் மட்டுமே அன்பு செலுத்துவேன் என்பது ஆகும் கேள்வி புத்திசாலி குழந்தைகள் சமயத்தை பார்த்து எந்த மாதிரி முயற்சி செய்வார்கள் பதில் கடைசியில் ஷரீரம் பொழுது ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு நினைவும் வரக்கூடாது அந்த மாதிரி முயற்சியை புத்திசாலி குழந்தைகள் இப்பொழுதிலிருந்தே செய்து கொண்டு இருப்பார்கள் ஏனென்றால் கர்மா தாகி செல்ல வேண்டும் அதற்காக இந்த பழைய ஷரீரத்தின் மீது வைத்த மோகத்தை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள் அவ்வளவுதான் நான் தந்தையிடம் சென்று கொண்டே இருக்கிறேன் பாடல் அவர் நம்மை விட்டு பிரியமாட்டார் ஓம் சாந்தி தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் எல்லையற்ற தந்தையிடம் குழந்தைகள் உறுதிமொழி தருகின்றனர் பாபா நான் உங்களுடையவனாக ஆகியுள்ளேன் கடைசி வரை எப்பொழுது நான் சாந்திதாமம் போய் சேர்கின்றேனோ அதுவரை உங்களை நினைவு செய்வதன் மூலம் என்னுடைய தலைமை கோடிக்கணக்கானோருக்கு இந்த செய்தியை அளிக்க வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் வந்தாலும் வந்துவிடுவார்கள் அநேகர் வரும்பொழுது அநேகருக்கு அளிப்பீர்கள் தந்தையின் செய்தி அனைவருக்குமே கிடைக்க வேண்டி உள்ளது செய்தி மிகவும் சுலபமானது ஆகும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் மேலும் எந்த ஒரு கர்ம இந்திரியங்கள் மூலமாகவும் மனம் சொல் மற்றும் செயலால் எந்த ஒரு தீய செயலும் செய்யக்கூடாது என்பதை மட்டும் கூறுங்கள் முதலில் மனதில் வருகிறது அப்பொழுதுதான் பேச்சில் வருகிறது இப்பொழுது உங்களுக்கு சரி தவறு பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய யுக்தி தேவை இது புண்ணியமான காரியம் இதை செய்ய வேண்டும் மனதில் கோபப்பட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தால் இப்பொழுது புத்தி கிடைத்துள்ளது புரிய திரிமூர்த்தி அவசியம் தேவை இதையும் எழுத வேண்டும் தெய்வீக ராஜ்யம் உங்களது பிறப்புரிமை அதுவும் இப்பொழுது கல்பத்தின் சங்கம யுகத்தில் தெளிவாக எழுதாமல் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ள இயலாது மேலும் இன்னொரு விஷயம் பிகே பெயர் இருக்கும் இடத்தில் பிரஜாபிதா பிரம்மா என்ற வார்த்தையும் அவசியம் ஏனென்றால் என்ற பெயரும் அநேகருக்கு உள்ளது பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று எழுத வேண்டும் நீங்கள் அறிவீர்கள் கல் போன்ற உலகினை தூய தங்கமாக ஒரு தந்தை மட்டுமே உருவாக்குவார் இந்த சமயம் ஒருவர் கூட தூய்மையானவர் கிடையாது அனைவரும் ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டுக் கொண்டு நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர் தந்தையை பற்றியும் சொல்கின்றனர் கச்ச அவதாரம் மச்ச அவதாரம் எடுத்தார் என்று அவதாரம் என சொல்லப்படுவது எது என்பதை கூட புரிந்து கொள்ளவில்லை அவதாரமோ ஒருவருக்கு மட்டுமே உள்ளது அவரும் கூட அலௌகிக்க ரீதியாக ஷரீரத்தில் பிரவேசமாகி உலகை தூய்மையாக்குகிறார் மற்ற ஆத்மாக்களோ தத்தமது ஷரீரத்தை பெற்றுக் கொள்கின்றனர் ஆனால் ஞானத்தின் கடல் என்றால் அவர் ஞானத்தை எப்படி கொடுப்பார் அதற்காக ஷரீரம் வேண்டும் அல்லவா இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை இல்லற காரியங்களில் இருந்து கொண்டு தூய்மையாக ஆவது என்பது தைரியமான காரியமாகும் மகாவீர் என்றால் வீரத்தை காட்டுவார் இதுவும் வீரம்தான் எந்த ஒரு காரியத்தை சன்னியாசிகளால் செய்ய இயலாதோ அதை நீங்கள் செய்ய முடியும் தந்தை ஸ்ரீமத் தருகிறார் நீங்கள் இதுபோல இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள் அப்பொழுதுதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும் இல்லையென்றால் உலகின் ராஜ்ய பதவி எப்படி கிடைக்கும் இதுவே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான படிப்பு இது பாடசாலை ஆகும் அநேகர் படிக்கின்றனர் அதனால் எழுதுங்கள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் இதுவோ முற்றிலும் சரியான வார்த்தை பாரதவாசிகள் அறிவார்கள் நாம் உலகின் எஜமானராக இருந்தோம் இது நேற்றைய விஷயம் இதுவரையிலும் ராதாகிருஷ்ணர் அல்லது லட்சுமி நாராயணரின் ஆலயத்தை கட்டிக்கொண்டே உள்ளனர் அநேகரோ தூய்மையற்ற மனிதர்களுக்கும் கூட ஆலயங்களை உருவாக்குகின்றனர் யுகம் துவங்கி தூய்மை இழந்த மனிதர்களாக உள்ளனர் சிவனுக்கு மற்றும் தேவிகளுக்கு கோவில் கட்டுவது உண்டு அதேபோல இந்த தூய்மையற்ற மனிதர்களுக்கு கூட கட்டுகின்றனர் இவர்கள் தேவதை அல்ல ஆக தந்தை புரிய வைக்கிறார் இந்த விஷயங்களை பற்றி சரியானபடி ஞான சிந்தனை செய்ய வேண்டும் தந்தை புரிய வைத்துக்கொண்டே இருக்கிறார் நாளுக்கு நாள் எழுதியது மாற்றமடைந்து கொண்டே போகிறது முதலிலேயே ஏன் உருவாக்கவில்லை என கேட்கக்கூடாது முதலிலேயே ஏன் மன்மனாபவ என்பதன் பொருளை புரிய வைக்கவில்லை என கேட்கக்கூடாது முதலிலேயே இதுபோல நினைவில் நிலைத்திருக்க முடியாதே மிக சில குழந்தைகள்தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முழுமையான சரியான பதிலை தர இயலும் அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் ஆசிரியரும் கூட என்ன செய்வார் ஆசீர்வாதத்தினால் உயர்ந்தவராக ஆக்கிவிடுவார் என்பது அல்ல தன்னைத்தான் பார்க்க வேண்டும் நாம் எப்படி சேவை செய்கிறோம் ஞான சிந்தனை செய்ய வேண்டும் கீதையின் பகவான் யார் என்ற இந்த சித்திரம் மிகவும் முக்கியமானது பகவான் நிராகாரமானவர் அவர் பிரம்மாவின் ஷரீரம் இன்றி பேச இயலாது அவர் பிரம்மாவின் உடலில் வருகிறார் சங்கம இல்லை என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கர் எதற்காக வாழ்க்கை வரலாறு வேண்டும் அல்லவா யாருக்கும் இது தெரியாது பிரம்மாவை பற்றி சொல்கின்றனர் நூறு புஜங்கள் கொண்ட பிரம்மாவிடம் செல்லுங்கள் ஆயிரம் புஜங்கள் கொண்டவரிடம் செல்லுங்கள் என்பதாக இதை பற்றியும் ஒரு கதை உருவாக்கப்பட்டு உள்ளது பிரஜாபிதா பிரம்மாவிற்கு இவ்வளவு ஏராளமான குழந்தைகள் உள்ளனர் அல்லவா தூய்மை ஆவதற்காக இங்கே வருகின்றனர் பல பிறவிகளாக தூய்மையற்றவர்களாக இருந்துள்ளனர் இப்பொழுது முழு தூய்மையாக வேண்டும் ஸ்ரீமத் கிடைக்கிறது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் ஒரு சிலரோ இன்று வரையும் கூட எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை நாம் எப்படி நினைவு செய்வது என்று குழப்பமடைந்து விடுகின்றனர் தந்தையினுடையவரான பிறகும் கூட பாவ கர்மங்களை வெல்ல முடியவில்லை பாவங்கள் நீங்கவில்லை நினைவு யாத்திரையில் இருக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள் சமர்ப்பணமானவர் என்றாலும் அதனால் என்ன நன்மை இதுவரை புண்ணிய ஆத்மாகி மற்றவர்களையும் ஆக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவி பெற இயலாது எவ்வளவு குறைவாக என்னை நினைவு செய்கிறார்களோ அந்த அளவிற்கு குறைந்த பதவியே பெறுவார்கள் இரட்டை கிரீடதாரியாக எப்படியாவார்கள் பிறகு வரிசைப்படியான முயற்சியின்படி தாமதமாக வருவார்கள் நாம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டோம் அதனால் இரட்டை கிரீடதாரி ஆகிவிடுவோம் என்பது அல்ல முதலில் தாசதாசிகளாக ஆகியே பிறகு கடைசியில் சிறிதளவு கிடைக்கும் தாசதாசிகள் ஒன்றும் கிருஷ்ணரோடு ஊஞ்சலாட இயலாது சிலருக்கு நான் சமர்ப்பணமாகிவிட்டேன் என்ற அகம்பாவம் உள்ளது ஆனால் நினைவில் இல்லாமல் என்ன ஆக முடியும் தாசதாசி ஆவதை விட செல்வந்தரான பிரஜையாவது மேல் இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதில் அதிகமான முயற்சி செய்ய வேண்டும் சிறிதளவு கிடைத்தால் போதும் என மகிழ்ச்சி அடைந்துவிடக் கூடாது நானும் ராஜாவாக ஆவேன் அப்படியானால் ஏராளமான ராஜாக்கள் உருவாகிவிடுவார்கள் தந்தை கூறுகிறார் முதல் முக்கிய விஷயம் நினைவு யாத்திரை யார் நல்லபடியாக நினைவில் இருக்கின்றனரோ அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் தந்தை புரிய வைக்கிறார் ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறது சத்யுகத்தில் மகிழ்ச்சியோடு ஒரு ஷரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கின்றனர் இங்கே அழ துவங்கி விடுகின்றனர் சத்யுகத்தின் விஷயங்களையே மறந்து விடுகின்றனர் அங்கோ ஷரீரத்தை விட்டு விடுகின்றனர் பாம்பின் உதாரணம் போல இந்த பழைய ஷரீரத்தை விட்டுவிடத்தான் வேண்டும் புத்திசாலி குழந்தைகள் யார் தந்தையின் நினைவில் இருக்கின்றனரோ அவர்கள் சொல்கின்றனர் தந்தையின் நினைவிலேயே ஷரீரத்தை விட்டுவிட வேண்டும் பிறகு போய் தந்தையை சந்திக்க வேண்டும் எந்த ஒரு மனிதருக்கும் இது தெரியாது எப்படி அவரை சந்திக்க முடியும் குழந்தைகளாகிய உங்களுக்கு வழி கிடைத்து விட்டது இப்பொழுது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து என்றால் ஆத்மா தூய்மையாகவும் அல்லவா தூய்மையாக ஆன பிறகு இந்த பழைய சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும் புரிந்து கொண்டுள்ளனர் எப்பொழுது கர்மாதி நிலையாகிவிடுமோ நிலையாகி அப்பொழுது ஷரீரம் விடுபட்டு போகும் அவ்வளவுதான் நாம் தந்தையோடு சென்று அமர்ந்து விடுவோம் இந்த பழைய ஷரீரத்தின் மீது வெறுப்பு வந்து விடுகிறது பாம்பிற்கு பழைய தோளின் மீது வெறுப்பு வந்திருக்கும் அல்லவா உங்களுக்கு புதிய தோல் தயாராகிக் கொண்டிருக்கிறது அதனால் எப்பொழுது கர்மா நிலையாகிறதோ கடைசியில் உங்களுடைய நிலை அதுபோல ஆகிவிடும் அவ்வளவுதான் இப்போது நாம் போய்க்கொண்டே இருக்கிறோம் யுத்தத்திற்கான ஏற்பாடுகளும் முழுமையாக தயாராகிவிடும் அழிவிற்கான முழு ஆதாரம் உங்களுக்கு கர்மாதீத் நிலை ஏற்படுவதில்தான் உள்ளது கடைசியில் கர்மாதீத் நிலையை வரிசைப்படியாக அனைவரும் அடைவார்கள் எவ்வளவு நன்மை உள்ளது நீங்கள் உலகத்தின் நிஜமானீர்கள் என்றால் தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் அநேகர் இதுபோல வெளிப்படுவார்கள் அமரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் மரணம் முன்னாலேயே உள்ளது செய்தித்தாள்களில் அதுபோல காட்டுகின்றனர் அவ்வப்போது யுத்தம் போவதாக பெரிய யுத்தம் மூண்டுவிட்டால் வெடிகுண்டுகள் விழும் இதில் தாமதம் ஏற்படாது புத்திசாலி குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர் புத்தியற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை சிறிதும் தாரணை ஆவது இல்லை ஆம் ஆம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் எதையும் அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை நினைவில் இருப்பது இல்லை தேக அபிமானத்தில் உள்ளனரோ யாருக்கு இந்த உலகம் நினைவில் இருக்கிறதோ அவர்கள் எதை புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது தந்தை கூறுகிறார் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் தேகத்தை மறந்துவிட வேண்டும் கடைசியில் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்வதில் ஈடுபடுவீர்கள் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வது இல்லை கடைசியில் மிகவும் வருத்தப்படுவீர்கள் தந்தை காட்சியையும் காண்பிப்பார் இந்த இந்த பாவங்களை செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது தண்டனையை அனுபவியுங்கள் கிடைக்க போகும் பதவியையும் பாருங்கள் ஆரம்பத்தில் கூட இதுபோல காட்சிகளை பார்த்தனர் பிறகு கடைசியிலும் காட்சிகளை பார்ப்பீர்கள் தந்தை கோருகிறார் தனது கௌரவத்தை இழக்காதீர்கள் படிப்பில் ஈடுபட்டு இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அவரே தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்க கூடியவர் உலகில் வேறு யாரும் பதீத்த பாவனர் கிடையாது சிவ பகவானின் வாக்கு அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் தூய்மையற்றவர்களை கூடியவர் ஒருவரே என சொல்கின்றனர் அவரையே அனைவரும் நினைவு செய்கின்றனர் ஆனால் எப்போது தன்னை ஆத்மா புள்ளி என உணர்கிறீர்களோ அப்பொழுது தந்தையின் நினைவு வரும் நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாக்களாகிய நமக்குள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு அடங்கியுள்ளது அது ஒரு பொழுதும் அழியாது இதை புரிந்து கொள்வது ஒன்றும் சித்தி வீடுக்கு செல்வது போல் அல்ல மறந்து விடுகின்றனர் அதனால் யாருக்கும் புரிய வைக்க முடிவது இல்லை தேக அபிமானம் முற்றிலும் அனைவரையும் இறந்து போகச் செய்துவிட்டது இது மரண உலகமாக ஆகிவிட்டது அனைவரும் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர் எப்படி மிருகங்கள் பறவைகள் இறந்து விடுகின்றனவோ அதுபோல மனிதர்களும் இறந்து விடுகின்றனர் எந்த வேறுபாடும் இல்லை லக்ஷ்மி நாராயணரோ அமர உலகின் எஜமானர்கள் அல்லவா அகால மரணம் அங்கே நடைபெறுவது இல்லை துக்கம் என்பதே இருக்காது இங்கோ துக்கம் ஏற்பட்டால் இறந்து இறந்துவிடுகின்றனர் அகால மரணத்தை தானாகவே உருவாக்கிக் கொள்கின்றனர் அமர உலக எஜமானன் ஆவது என்ற குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது ஒருபொழுதும் கண்கள் குற்றம் உள்ளதாக ஆகக்கூடாது இதில் முயற்சி வேண்டும் இவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது துணிச்சல் வேண்டும் இல்லையென்றால் சிறு விஷயத்திலேயே பயந்து விடுகின்றனர் யாராவது தீய நோக்கத்துடன் உள்ளே நுழைந்து கை வைத்துவிட்டால் தடியால் அடித்து விரட்டிவிட வேண்டும் பயந்தாங்கொள்ளி ஆகக்கூடாது சிவசக்தி சேனை என்று பாடப்பட்டுள்ளது அல்லவா அவர்கள் சொர்க்கத்தின் கதவை திறக்கக்கூடியவர்கள் பெயர் பெற்றவர்கள் என்றால் பிறகு இதுபோல துணிச்சலை காட்டவும் வேண்டும் எப்பொழுது சர்வசக்திவான் தந்தையின் நினைவில் இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்குள் சக்தி பிரவேசமாகும் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இந்த யோக அக்னி மூலம்தான் கர்மங்கள் அழிந்துவிடும் பிறகு விக்ரமாஜி ராஜா ஆகிவிடுவீர்கள் நினைவு செய்வதில் முயற்சி வேண்டும் யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள் மற்றவர்களையும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நினைவு யாத்திரை மூலம்தான் துன்பம் விலகும் படிப்புக்கு யாத்திரை என சொல்லப்படுவது இல்லை அது ஷரீர சம்பந்தமான யாத்திரை இது ஆன்மீக யாத்திரை நேராக சாந்தி தாமம் தனது வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் தந்தை கூட அதே வீட்டில்தான் இருக்கிறார் என்னை நினைவு செய்து செய்தே நீங்கள் வீடு போய் சேர்ந்து விடுவீர்கள் இங்கே அனைவரும் தனது பாகத்தை நடித்தாக வேண்டும் நாடகமோ அழிவற்றதாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் ஒன்று தந்தையின் நினைவில் இருங்கள் மேலும் தூய்மையாகுங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள் மேலும் எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள் நன்மை செய்யக்கூடியவராக அவசியம் ஆக வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது சர்வசக்திவான் தந்தை நம்மோடு இருக்கிறார் இந்த நினைவின் மூலம் சக்தி உங்களுக்குள் பிரவேசமாகும் விக்கர்மங்கள் அழிந்துவிடும் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் சிவசக்தி சேனை என்ற பெயர் உள்ளது ஆகவே துணிச்சலை காட்ட வேண்டும் பயந்தாங்கொள்ளியாக கூடாது இரண்டாவது உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையை அடைந்த பிறகு நான் சமர்ப்பணமானவன் என்ற அகங்காரம் வந்துவிடக்கூடாது சமர்ப்பணமாகி புண்ணிய மற்றவர்களையும் ஆக்க வேண்டும் இதில்தான் நன்மை உள்ளது வரதானம் தனது சுப பாவனை மூலமாக பலவீனமான ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்பிவிடக்கூடிய எப்பொழுதும் சக்தி சொரூபம் ஆவீர்களாக விளக்கம் சேவாதாரி குழந்தைகளின் விசேஷ சேவை தான் சக்தி சொரூபமாக இருப்பது மற்றும் அனைவரையும் சக்தி சொரூபமாக ஆக்குவது அதாவது பலவீனமான ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்புவது இதற்காக எப்பொழுதும் நல்லெண்ணம் மற்றும் சிறந்த விருப்பத்தின் சொரூபமாகுங்கள் சுப பாவனை என்பதன் பொருள் எவரொருவர் மீதும் பாவனை வைத்து வைத்து அவர் மீதே கலந்து விடுபவர் ஆகிவிடுவது என்பது அல்ல இந்த தவறை செய்யாதீர்கள் சுப பாவனை கூட எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் ஒருவர் இது மட்டும் குறிப்பாக விசேஷமான உணர்வை வைப்பது கூட தீமை ஏற்படுத்துவது ஆகும் எனவே எல்லை கப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருந்து பலவீனமான ஆத்மாக்களுக்குள் தாங்கள் அடைந்திருக்கும் சக்திகளின் ஆதாரத்தில் சக்தி சொரூபமாக ஆக்குங்கள் ஸ்லோகன் அலங்காரம் பிராமண வாழ்க்கையின் அலங்காரம் ஆகும் எனவே அலங்கரித்தவர் ஆகுக தேக அஹங்கி அல்ல ஓம் சாந்தி